சட்டவிரோதமாக அவுஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த மூன்று பெண்கள் உட்பட இருபத்தி நான்கு இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் விசேட விமானம் மூலம் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தினை சென்றடைந்த அவர்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தியுள்ளனர் இவர்கள் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது

அத்துடன் ஸ்ரீலங்கா வருபவர்கள் எவ்வித அச்சுறுத்தல்களுக்கோ அழுத்தங்களுக்கோ விசாரணைகளுக்கோ உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார் இவ்வாறான ஒரு நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த மூன்று பெண்கள் உட்பட இருபத்தி நான்கு பேர் இன்று நாடு கடத்தப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்து ஓராம் தேதி மலேசியா சென்றிருந்த இவர்கள் சுமார் ஒரு வார காலத்தின் பின்னர் அங்கிருந்து படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்றுள்ளனர் அதன் பின்னர் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் திகதி அவுஸ்திரேலிய போலீசாரால் கைது செய்யப்பட்ட இருபத்தி நான்கு இளைஞர்களும் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாடு கடத்தப்பட்டுள்ளனர் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பில் இறுக்கமான சட்டங்களை கொண்டுள்ள அவுஸ்திரேலியா தமது நாட்டுக்குள் அத்துமீறி பிரவேசிப்பவர்கள் கைது செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்படுவர் என எச்சரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது